ஹாய், திஸ் இஸ் ராணி இதன் யோஹான். ப்ராஜெக்ட் அக்னின்ற ஒரு எபிசோடுக்கு வந்து நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். இட்ஸ் டைரக்டட் பை கார்த்திக் நரேன். இந்த எபிசோடில் வந்து அரவிந்த் சாமி சார் அண்ட் பிரசன்னா அவங்க ரெண்டு பேர் ஸ்டார் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் அன் எபிசோட் வேர் வி ஹவ் எக்ஸ்ப்ளோர்ட் திஸ் ரசா கால்ட் வண்டர், ஆச்சரியம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இமோஷன். தேங்க்ஃபுல்லி ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்கோர் ஃபார் தட் இமோஷன். த சவுண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அக்னி, வி ஹவ் எக்ஸ்ப்ளோர்ட் சம்திங் வித் சயின்ஸ் ஃபிக்ஷன். சயின்ஸ் ஃபிக்ஷன்னாலே வந்துட்டு நாட் ஜென்ரல் மெயின் ஸ்ட்ரீம் அந்த மாதிரி இல்லாமல் இட் இஸ் அன்அடல்ட்ரேட்டட் சயின்ஸ் ஃபிக்ஷன். அந்த மாதிரி தான் வி ஹவ் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர். படமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆஃப் டாக்கி ஓரியன்ட். இட்ஸ் அபவுட் அ சயின்டிஸ்ட், அவங்களோட கான்வர்சேஷன் அண்ட் அது எங்கே கொண்டு போகுதுன்றது தான் இந்த படம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு create my own tones, kind of a mix of orchestral textures and create own synth tones and ambient soundscapes which will help the story without overlapping the dialogues, because dialogues are very important. konjam message na kuda avanga enna solla varangandrathu puriyadu. So apdi irukum music vandu it has to play its role of backing and also enhancing where it needs to do. Sometimes it will be on the foreground, sometimes it will be like an underscore. Music la vandu we had a theme, we were able to compose a theme because or human emotion vandu adu eppadi represent pannum the science fiction liye vandu adu implement pannumndrathu engalude ஆசை. ஸோ தட்ஸ் வாட் ஐ டிஸ்கஸ் வித் கார்த்திக் அண்ட் ஐ ஜஸ்ட் பிளேடு மை தீம் விச் ஹி ரியலி லைக்ட் இட் அண்ட் தட் எண்டட் அப் பீங் யூஸ்ட் இன் த ஸ்கோர் ஆஸ் அ மெயின் தீம். ஒர்க்கிங் வித் கார்த்திக் நரேன் இஸ் ஆக்சுவலி அ வண்டர்ஃபுல் ப்ராசஸ். நாங்கள் ரெண்டு பேர் வி ஹவ் ஆல்ரெடி ஒர்க்ட் இன் நரகாசுரன். வி ஹேட் அ வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் அண்ட் கார்த்திக் லைக் ஹி கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட்ஸ் மீ ஆஸ் அ technician and as a co-creator for the music. That gives me a lot of responsibility. We have a wonderful vibe when we sit for discussion on how the music should be, and once that discussion is done, I think he gives it a free hand to me, and it's my job and my responsibility to come up with something. First of all, it was like Mani sir's production, and that itself was a blessing for me, and he's my all-time favorite filmmaker. And அவரோட ப்ரொடக்ஷனில் அண்ட் ஒர்க்கிங் வித் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டேரக்டர்ஸ், அவரோட ஒரு எபிசோட் அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் எமோஷன்ஸ், ஸோ எவ்ரி திங் கேம் இன் டு லைக் ஒன் சிங்கிள் பீஸ். வி டோன்ட் ஹாவ் சாங்ஸ் இன் திஸ் இமோஷன். இட் வில் பி அன் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்மெண்ட் அப்படி தான் சொல்லலாம். லைக் ஏன்னா வி ஹவ் எக்ஸ்ப்ளோர்ட் சைஃபைன்னும் போது கார்த்திக் அண்ட் மீ லைக் வி ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் ஹவு த ஸ்கோர் ஷுட் சவுண்ட் அண்ட் இட் ஷுட் பி லைக் it should be really international. ஏனா அவங்க ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ண விதமாக இருக்கட்டும், த வே தே ஷாட், எவ்ரி திங் வாஸ் வெரி வெரி வெல் மேட். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் ஜாஸ்தியாச்சு. ஸோ தட்ஸ் ஹவு லைக் வி கிரியேட்டட் அ லாட் ஆஃப் டோன்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அண்ட் வி ஹவ் கம் அப் வித் சம்திங். ஸோ ஐ வி ஹோப் தட் யூ ஆல் லைக் இட்.